நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சில யூடியூப் சேனல் மற்றும் சில நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் 26ஆம் தேதி வந்து ப்ரெஸ் மீட் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து சொன்னாங்க. நம்ம SRFC சேனலில் ஒரு 10:30 ஒரு வீடியோ போட்டோம். இந்த செய்தியாளர் சந்திப்பு, இந்த ப்ரெஸ் மீட் அப்படிங்கிற நியூஸ் இன்னுமே சரி உறுதி செய்யப்படலை, அது வந்து ஒரு வதந்தி தான், யாரும் வந்து இப்போ வந்து நம்ப வேண்டாம், உறுதியான பிறகு நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன். அப்போ நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணாங்க, தலைவருக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா யூடியூப் சேனலும் போட்டாங்க, சில நியூஸ் சேனல் போட்டாங்க, நீங்கள் மட்டும் ஏன் இந்த மாதிரி வந்து பொய் சொல்கிறீங்க, எதுக்கு வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக வந்து பேசுறீங்க, நீங்க டிஎம்கே சொம்பா அப்படிலாம் சொல்லி கேட்டாங்க. எந்தெந்த யூடியூப் சேனல் நேற்று போட்டாங்களோ அதே யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு வதந்தி அப்படிங்கிறத வந்து அப்படி உல்ட்டாவாக வந்து திருப்பி போட்டிருக்காங்க. இப்போ வந்து நேற்று என்னை பார்த்து தப்பாக பேசினவங்களும் அவங்களோட மூஞ்சி எங்கே கொண்டு போய் வைக்க போகிறீங்க அப்படிங்கிறது தெரியலைங்க எனக்கு. ஸோ அது நீங்கள் வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை, நம்ம சொல்ல வந்த விஷயத்தை நம்ம வந்து சொல்லிடலாம். ஆக்சுவலாக இந்த பிப்ரவரி 26 ப்ரெஸ் மீட் அப்படிங்கிற செய்தி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 8 நாட்களாக தான் இந்த நியூஸ் அப்படிங்கிறது பரவிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வர இந்த செய்தியை வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருந்துச்சு. சரிங்களா, ஆரம்பத்திலிருந்தே நம்ம சேனல் சொன்னதும் சரி நிறைய பேர் பேசின விஷயம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் கண்டிப்பாக வந்து திரும்ப வந்து அரசியலுக்கு வருவார், கட்சி ஆரம்பிப்பார், கொஞ்சம் லேட் ஆகும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்ச் 2வது வாரம் சரிங்களா, மார்ச் 15ஆம் தேதி வரை அதுக்கு வந்து டைம் இருக்குது ரஜினிகாந்த் அவர்கள் உள்ளே வரத்துக்கு. ஸோ கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் சொன்னாங்க. இந்த பிப்ரவரி 26 அப்படிங்கிற விஷயத்தை இழுத்து விட்டது யார் அப்படின்னா இந்த சிசு சிதம்பரம் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து சொல்லியிருந்தார் பிப்ரவரி 25ஆம் தேதி ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும், 26ஆம் தேதியிலேருந்து வேறு லெவல் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பிப்ரவரி 26 பொறுத்தவரை ரஜினிகாந்த் அவர்களுடைய கல்யாண நாள் தான் சரிங்களா, அவருக்கும் அந்த மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்களுடைய கல்யாண நாள் தான் இந்த 26ஆம் தேதி சரிங்களா, அதை நம்ம வந்து கிளீனாக புரிஞ்சுக்கணும். ஸ்லைட்டுங்க, இப்போ வந்து இணையதளத்தில் சோசியல் மீடியாஸில் என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரை பார்த்தனு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஒரு ஐடியா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முக்கியமாக பார்க்கும்போது இப்போ வந்து அவர் வந்து எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா இன்னுமே சரி தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் டேட் இன்னுமே அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க, எந்த கட்சியுமே சரி கூட்டணி வந்து உறுதி செய்யாமல் இருந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ வந்து எதுவுமே அனௌன்ஸ் பண்ண முடியாது, அப்படி ஏதாவது அவர் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கடுத்து வந்து மற்ற கட்சிகள் ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவாங்க, ரஜினி சார் அவருடைய அந்த பிளான் வந்து சீக்ரெட்டாக வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மெயினாக பார்க்கும்போது எப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கடுத்து ஒரு சில கட்சிகள் அவங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறத முடிவு செய்கிறாங்களோ அப்போ தான் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய முடிவு அப்படிங்கிறத வந்து எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் சார்ந்த பல நபர்கள் அவங்க வந்து சோசியல் மீடியா சரிங்களா இணையதளத்தில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சொல்வீங்க ரஜினிகாந்த் அவர்கள் வரத்துக்கு லேட் ஆகும், அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னா இன்னுமே எவ்வளோ நாள் டைம் இருக்குது எலெக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. இது போல் நிறைய பேர் இணையதளத்தில் கேட்டதுக்கும் நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏன் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும் இப்படி நீங்கள் கேட்குறீங்க, இன்னுமே பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே கூட்டணி வந்து முடிவு பண்ணாமல் இருக்காங்க, எந்த எலெக்ஷன்லையுமே சரி இவ்வளோ லேட்டாக வந்து கூட்டணி முடிவு பண்ணது கிடையாது, ஆனால் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை 2021 எலெக்ஷனை பொறுத்தவரை இன்னுமே யாருமே கூட்டணி அப்படிங்கிறத முடிவு செய்யாமல் இருக்காங்க. மற்ற எலெக்ஷனில் இந்நேரத்துக்கு வந்து எல்லாருமே சரி கூட்டணி முடிவு செஞ்சு ஒவ்வொரு இடத்துக்காக போய் ஓட்டு கேட்கலாம் போயிட்டுருப்பாங்க, இந்நேரத்துக்கு மக்களை சந்திச்சிருப்பாங்க, ஆனால் இன்னுமே பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷனில் வந்து எதுவுமே நடக்காமல் ரொம்பவே சரி லேட்டாகவே ஆகிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும் லேட் ஆகுது நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல கட்சிகள் இன்னுமே வந்து கூட்டணியை வந்து முடிவு செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணமே பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் ரஜினிகாந்த் அவர்கள் திரும்ப ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது ஒன்று இப்போ ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கடுத்து அதை வந்து கட்டமைப்பு அப்படிங்கிற விஷயம் கிடையாது, ஆல்ரெடி ரஜினி மக்கள் மன்றம் அப்படிங்கிற மூலமாக அவருடைய கட்சியை வந்து கட்டமைச்சிட்டாரு, இப்போது வெறும் அம்பு விரதம் மட்டும் தான் பாக்கியாக இருந்துச்சு அவருக்கு, அதனால தான் எல்லாருக்குமே ஒரு பயமாக இருக்குது. நாளைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் கூட அதுக்கடுத்து அவருக்கு வந்து கட்சியை வந்து கட்டமைக்கிற வேலை கிடையாது, ஆல்ரெடி அவர்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ரஜினி மக்கள் மன்றம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு கட்டமைப்பு இருக்குது. ஸோ இதை வச்சு தான் எல்லாருமே சரி பயந்துட்டு இருக்காங்க, பல அரசியல் கட்சிகள் திரும்பவும் ரஜினிகாந்த் அவர்கள் என்ட்ரி கொடுப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்போ எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் இன்னுமே சரி தீயா வந்து அவருடைய அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்க ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பிப்ரவரி 27ஆம் தேதியிலிருந்து மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளே ரஜினிகாந்த் அவர்கள்கிட்டிருந்து ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில முக்கியமான சில நபர்கள் ட்விட்டரில் வந்து போகிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சு. இதையும் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. நம்ம சேனலை பொறுத்தவரை ஒரு சில பேர் வந்து நம்மளை வந்து இந்த நியூஸ் போடுற மூலமாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்னை பொறுத்தவரை நான் வந்து பார்க்குறது ஒரு சில முக்கியமான நபர்கள் வந்து பேசுகிறத நான் அவங்கள்ட்ட வந்து ஒரு தகவலாக சொல்கிறேனே தவிர என்னை பொறுத்தவரை இது நடக்கும் அப்படின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியாது, இப்படி நடக்கும் சொல்லிட்டு சொல்கிறாங்க, இது வந்து ஒரு தகவல் அப்படின்னு நான் வந்து சொல்ல முடியும் சரிங்களா, அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேர்ந்து ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.